ஐந்து மாதங்களுக்கு பின் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டதால் சமூக இடைவெளியை பின்பற்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில்களும் வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனால் அண்ணாமலையார் ராஜகோபுரம் முன்பு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். டோக்கனை பெற்றுக்கொண்டு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 165 நாட்களுக்கு பிறகு சுவாமி தரிசனத்திற்கு இன்று முதல் பக்தர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 1000க்கும் அதிகமாக பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். சிறுவர் சிறுமிகள், கர்ப்பிணி பெண்கள், 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அனுமதிக்காத நிலையில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களில் முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு கிருமி நாசினியால் சுத்தம் செய்யப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 61 கோவில்களிலும் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். உலக பாரம்பரிய சின்னமாகவும் யுனெஸ்கோ கட்டுப்பாட்டில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்காக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இது தவிர மாவட்டத்தில் உள்ள திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி ஆலயம், அரியலூர் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் 6 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இறைவனை வழிபட்டு சென்றனர். 130 நாட்களுக்கு பின் தஞ்சை பெரிய கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பெரிய கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததை அடுத்து அனைவருக்கும் உடல் வெப்பநிலை தெர்மல் ஸ்கிரீனிங் மூலம் கண்டறியப்பட்டு கிருமி நாசினியால் கைகள் சுத்தம் செய்யப்பட்ட பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கோவில் சிலைகளை பக்தர்கள் தொட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பெரிய கோவிலின் நுழைவு வாயிலிலேயே சுகாதாரத்துறை அதிகாரிகள் பக்தர்களின் முகவரியை பெற்றும் பக்தர்களை பரிசோதித்தும் தரிசனத்திற்காக அனுமதித்தனர்.